சென்னை மாநகராட்சியின் 122வது வார்டு உறுப்பினராகவும் திமுகவின் தலைமை செயற்குழு உறுப்பினராகவும் இருந்த ஷீபா வாசுவின் நினைவேந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றுள்ளார். அந்த காட்சியில் நேரலையில் பார்க்கலாம். விவரங்களோடு நிகழ்ச்சியின் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், விவரம் என்ன? சென்னை மாநகராட்சியினுடைய 122வது வார்டு உறுப்பினரும் திமுகவினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினருமான மறைந்த தீபா வாசு அவர்களுடைய இணையந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தமிழக முதலமைச்சர் அவருடைய திருவுருவப் படத்தை வந்து திறந்து வைத்து தற்போது இங்கே வந்து அஞ்சலி செலுத்துகிறார். குறிப்பாக கடந்த 16ஆம் தேதி உடல்நலம் குறையும் காரணமாக அவர் திடீரென்று மருத்துவமனையில் ஏற்பட்டிருக்கிறார். உடனடியாக தமிழக முதலமைச்சர் இரங்கல் தெரிவித்திருந்தபடியே தற்போது அவருடைய இன்னும் அமைந்திருக்கக்கூடிய செனடா சாலை பகுதிக்கு நேரடியாக அவர் தமிழக முதலமைச்சர் பங்கேற்றிருக்கிறார். இங்கே வந்து இந்த நினைவேந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு அவருடைய திருவுருவ படத்தை திறந்து வைத்து தற்போது அஞ்சலி செலுத்தி வருகிறார். இந்த நிகழ்ச்சியில மூத்த அமைச்சர்கள் மாற்றுவதை போல நாடாளுமன்ற தலைவராக இருக்கக்கூடிய டி ஆர் பாலு உள்ளிட்ட பெரும்பாலான திமுக நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல சென்னை மாநகராட்சியினுடைய பிரியா உள்ளிட்ட ஏராளமான பங்கேற்று தற்போது நினைவு பகுதிகளுக்கு இடைவெளி செலுத்தி வருகிறார்கள். அதே போல திமுகவுடைய வார்டு உறுப்பினராக இருந்து மறைந்த நிகழ்ச்சியில் தற்போது பங்கேற்றுக் கொண்டிருந்தது அவருடைய திருவுருவப் படத்தை தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்து அதில் செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி வேல்முருகன். இனி அடுத்ததாக ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். சென்னை தியாகராய நகரில் பாரம்பரிய விளையாட்டுகளுடன் சாலை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. போதை இல்லா தமிழ்நாடு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சென்னை மாநகராட்சி சார்பில் தியாகராய நகரில் சாலை திருவிழா நடைபெற்றது. எப்போதும் வாகன நெரிசலாக காட்சியளிக்கக்கூடிய பாண்டி பஜார் இன்று விளையாட்டு வீதியாக மாறியது. கராத்தே, கேட்வாக், கூடைப்பந்து, மிதிவண்டி ஓட்டுதல், ஸ்கேட்டிங், டேபிள் டென்னிஸ், பேட்மிண்டன், தட்டான்கல் போன்ற விளையாட்டுகளை ஏராளமான சிறுவர்கள் பெரியவர்கள் விளையாடி மகிழ்ந்தனர். கயிறு இழுத்தல், கோலம் போடுதல் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன. இவ்வளவு மக்கள் வந்து ஒரே இடத்துல, அதுவும் ஏர்லி மார்னிங்ல வந்து இந்த மாதிரி ஹாப்பியா இருக்கிறது ரொம்ப, அதுவும் எங்களுக்கும் ஜாலியா இருக்கு. குழந்தைங்களா கூட்டிட்டு வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் லோகோ வந்து பண்ணிருக்கோம். நாய்கள் கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ட்ரம்ஸ் மேலும் முழங்க இளைஞர்கள் பெண்கள் புத்தாட்டம் போட்டனர். இறுதியாக சினிமா பாடலுக்கு நடனமாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தேஜஸ் அதிவிரைவு ரயில் சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் முதன்முறையாக நின்று சென்றது. கடந்த 2019ஆம் ஆண்டு சென்னை எழும்பூரிலிருந்து மதுரைக்கு செல்லும் தேஜஸ் அதிவிரைவு ரயில் தொடங்கப்பட்டது. இந்த ரயில் சென்னை புறநகர் வழியாக சென்று திருச்சி சந்திப்பில் மட்டும் நின்று மதுரைக்கு சென்று வந்தது. இந்நிலையில் தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் பெரும்பாலானோர் தாம்பரத்தில் உள்ளதால் தேஜஸ் ரயில் தாம்பரத்தில் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் முருகன் மத்திய ரயில்வே துறைக்கு கடிதம் எழுதியிருந்தார். அதன் பேரில் தேஜஸ் அதிவிரைவு ரயில் இன்று முதல் தாம்பரத்தில் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவித்தது. சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படும் தேஜஸ் ரயில் தாம்பரம் ரயில் நிலையம் 8வது நடைமேடையில் 2 நிமிடம் நின்று செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து முதன்முறையாக தாம்பரம் ரயில் நிலையத்தில் நின்று ரயிலை மத்திய இணையமைச்சர் முருகன், டி ஆர் பாலு உள்ளிட்டோர் கொடியசைத்து அனுப்பி வைத்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் சாலையில் இரு யானைகள் சண்டையிட்டுக் கொண்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கேரள மாநிலத்திலிருந்து இடம்பெயர்ந்த சுள்ளிகொம்மன் என்ற யானை ஒன்று கடந்த சில தினங்களாகவே ஆழியாறு வால்பாறை சாலை பகுதிகளில் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தி வருகிறது. நவமலை பகுதியில் கடந்த வாரம் வீட்டிற்கு முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 கார்களை உடைத்து சேதப்படுத்தியிருந்தது. இந்நிலையில் அந்த யானை பொள்ளாச்சி வால்பாறை சாலையில் மற்றொரு யானையுடன் சண்டையிட்டது. இரு யானைகளும் சாலையில் நீண்ட நேரம் நின்றதால் வாகனங்கள் நகர முடியாமல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் இரண்டு யானைகளையும் வனப்பகுதிக்குள் விரட்டினர். அதன் பின்னர் வாகன ஓட்டிகள் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றனர். சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம் அருகே மூன்று இருசக்கர வாகனங்கள் மீது லாரி மோதி விபத்தில் ஒன்றரை வயது குழந்தை உட்பட நான்கு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். செலவடை கிராமத்தில் தேங்காய் ஏற்றிக்கொண்டு தாரமங்கலம் நோக்கி லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது கட்டுப்பாட்டை இழந்த அந்த லாரி அந்த வழியாக சென்ற மூன்று இருசக்கர வாகனங்கள் மீது மோதியது. இதில் ராமிரெட்டிப்பட்டியை சேர்ந்த பாலகிருஷ்ணனுடைய குழந்தை யுவஸ்ரீ, சந்தோஷ், சாந்தி ஆகியோர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் அதே பகுதியில் வசிக்கக்கூடிய வசந்தகுமார், இந்துமதி, இரண்டு வயது குழந்தை இனியா, மாதையன் ஆகியோர் காயமடைந்தனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவகுமார் விபத்து நடைபெற்ற இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டார். விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநர் காட்டுராஜாவை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினாா்.